ஹலோ, யார் அது? ஹாய் ஆல் ஆஃப் யூ, வெல்கம் பேக் கைஸ். ஆக்சுவலாக ஒரு சின்ன பிரச்சனை, நான் இப்போ கோஸ்ட் வீடியோக்கு தான் போயிட்டுருக்கேன். பட் ஆனால் யாரோ தூரத்துலேருந்து காரை நோக்கி லேசர் லைட் அடிச்சிட்ருக்காங்க. யாருன்னே தெரில எனக்கு. நான் ஆக்சுவலாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் நான் காரில் உட்காந்து தான் ஆக்சுவலாக லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன். கார் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டா எந்த ஒரு இதுவும் இல்லை. நான் லைட்டை ஆன் பண்ணனாலே யாரோ லைட் அடிக்கிறாங்க. இப்போ தான் நான் காரை விட்டு வெளியே இறங்குறேன். எனக்கு வந்து இப்போ எனக்கு அந்த வீடியோ பேசவே எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா எங்கேருந்து யார் அடிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இருட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த இடம் பழகிருச்சுன்னு நினைக்கிறேன். இது சின்ன பசங்க தான் இந்த வேலையை பண்ணுவாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் பார்த்தா சின்ன பசங்க மாதிரி தெரில. கைஸ், உங்களுக்கு தெரியுதா? கேமரா தெரிஞ்சடியான்னு எனக்கு தெரில. கைஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டியான ஷவுட் அவுட். இந்தியாஸ் பிரீமியர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங் அப்ளிகேஷனா இருக்கக்கூடிய கிரிக்கெட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரிக்கெட்டரா இருக்கக்கூடிய தினேஷ் கார்த்திக் தான் இந்த ஆப்போட பிராண்ட் அம்பாசிடர் அண்ட் இட் இஸ் 100% ட்ரஸ்டபிள். இப்பவே ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா 300 ரூபீஸ் வந்து ரேபிட் போனஸா கிடைக்கும். இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. சோ இந்த கேம் ரெஜிஸ்டர் பண்ணி விளையாண்டு வின் பண்றவங்களுக்கு ஈச் வீக் ஐபோன் 15 ப்ரோ வந்து gift-ஆ கொடுக்குறாங்க. நீங்களும் அது ஒரு ஆளா இருக்கலாம். சோ இந்த ஆப் உங்க ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ற மூலமா உங்களுக்கு 300 ரூபீஸ் இன்ஸ்டன்ட்டா போனஸாவே கிடைக்கும். அண்ட் உங்களுடைய ஸ்பெஷல் டேவா இருக்கக்கூடிய பர்த்டேக்கும் 1000 ஸ்பெஷல் போனஸாவும் கொடுப்பாங்க. இந்த ஆப் இருக்கக்கூடிய ஏவியேட்டர் கேம் விளையாடுறது மூலமா 10% வந்து உங்களுக்கு வந்து கேஷ்பேக் ஆஃபரோட கிடைக்கும். சோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த ஆப்போட லிங்க் கொடுத்திருக்கேன். மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணி விளையாடுங்க. நீங்களும் வந்து கிரிக்கெட்ஸ் ஏவியேட்டர் கேம் விளையாண்டு என்ஜாய் பண்ணுங்க. சேம் இதே பிரச்சனை தான். ஆக்சுவலாக இது நம்ம கண்டென்ட்டே கிடையாது. பட் யார் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ். நீங்கள் பாருங்களேன், ஓப்பன் ஸ்பேஸ் இது. இது வந்து ஒரு கிராம ஏரியா தான், வில்லேஜ் ஏரியா தான் அது. இருந்தாலும் கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஊருக்காரங்க அப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல. ஏன்னா ஒரு இடத்துலேருந்து வந்தால் நம்ம கரெக்டாக சொல்லலாம். ஒவ்வொரு டைரக்ஷன்லேருந்து வருது. திடீர்னு பார்த்தீங்கன்னா காருக்கு பேக் சைடில் அடிக்குது, இந்த சைட்லேருந்து அடிக்குது, அப்புறம் இந்த ஆப்போசிட் சைட்லேருந்து அடிக்குது. கரெக்டாக ஏய் கைஸ், இப்போ கூட பார்த்தீங்கன்னா என் மூஞ்சில் லைட் அடிச்சுது. உங்களுக்கு கேமராவில் தெரிஞ்சுதான்னு தெரில. பட் ஆனால் என் மூஞ்சில் அடிக்குது. ஆக்சுவலாக அந்த பக்கம் ஏதோ வில்லேஜில் ஏதோ திருவிழாவாட்டிருக்கு. பாட்டு போய் டான்ஸ் ஆகிட்ருக்காங்க. நான் என்ன பண்ணிட்டோம் ஆக்சுவலாக, இப்போ காரில் ஏறி கிளம்பட்டுமா? தெரியுதா 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 தெரியுதா? சேம் இதே தான். கைஸ், இங்கேருந்து அடித்தாதான் இந்த ஆப்போசிட்டில் லைட் எரியும். ஏன்னா லைட் ஆக்சுவலாக இங்கிட்டு நோக்கி தான் அடித்தது. அங்கே தான் யாரோ இருக்காங்க. டேய் என்னங்கடா அங்கே அடிக்குது? இப்போ இங்கே இருக்காங்களா? கைஸ், எல்லா பக்கமும் அடிக்குது. கைஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்க. கைஸ், இதுதான் இங்கே பிரச்சனை. இதெல்லாம் யார் பண்ணுறான், ஏன் பண்ணுறானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை இந்த திருடனுங்க நாலா பக்கமும் சுற்றி நின்று யாராவது வரவங்களை கன்ஃபியூஸ் பண்ணோம், இந்த மாதிரி வேலையை பண்ணுறதுக்கு தான் இங்கே நிற்கிறாங்களா? யாருன்னே தெரில எனக்கு. நான் என்ன பண்ணிட்டோம் கைஸ், இப்போது எனக்கு இந்த இங்கிலீஷ் படம்லாம் பார்த்து எனக்கு அது வேறு ஒரு பயம். இந்த குறி வச்சு சுடுவாங்களே கைஸ், இந்த லைட்டு கண்ணில் பட்டாலே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஷிவரிங் ஆகுது. கண்ணை மறைச்சி தான் பேசணும் மாட்டிருக்கு ஆக்சுவலாக வீடியோவில். நான் நின்று பேசுறது கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. யாராவது இருக்கீங்களா? லைட் அடிக்கிறது யாரு? ஹலோ, டேய் தம்பிங்களா, சின்ன பசங்களா, யாராவது இருக்கீங்களாடா? இங்கே நீங்கள் தான் லைட் அடிக்கிறீங்களா? நமக்கே இந்த இடத்துல நிற்கிறதுக்கு அள்ளு இல்லை, சின்ன பசங்க இங்கே நிற்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ப்ளஸ் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் யார் யார் அது? ஹலோ, யார் இப்போ கத்துனது? கைஸ், இந்த பூச்சிங்களும் சேர்ந்து கத்துதுங்களா என்னன்னே புரிய மாட்டேங்குது. ஒரே சஸ்பீஷியஸாக இருக்குது இந்த இடமே. யார் இங்கே இருக்கிறது? கைஸ், நாம் நினைக்கிறத விட ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நைட் டைம் ஆச்சுனாலே ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து வெளியே வராங்க. நான் லாஸ்ட் டைம் யார் நிற்கிறது இந்த மரத்துக்கு பின்னாடி? ஹலோ, யார் இருக்கிறதுங்க? கைஸ், உங்களுக்கு எப்படி தெரியுது? கைஸாக பாருங்க, பாருங்க, யார் அது? கைஸ், தெரியுதுங்களா? ஆக்சுவலாக அது லைட்டு வெளிச்சம்தான், லைட் வெளிச்சம்தான் அந்த மாதிரி இருக்கு. கைஸ், எனக்கு ஆக்சுவலாக ஒரு விஷயம் தோணுது. கொஞ்சம் ரிஸ்க்கு தான், வேறு வழியில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் தூரம் நான் போய் பார்க்குறேன், ஏதாவது ஆக்டிவிட்டி நடக்குதான்னு பார்க்கலாம், யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் யாருமே இல்லை, தூரத்தில் தான் யாரோ இருக்காங்க. நம்ம தூரத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் தான் நமக்கே என்னன்னு தெரிய வரும். தூரத்தை நாயும் கத்துது, எனக்கே இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பட் வேறு வழி இல்லை. என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அட்லீஸ்ட்டு உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சால் கூட மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கைஸ், ஆக்சுவலாக போகிறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு தான் இருக்குது. இங்கே என்னன்னே தெரில. இந்த மாதிரி நேரத்தில் தனி ஆளாக நீங்கள் வருவீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் தனியாக நடந்து வந்தால்? ஆக்சுவலாக இங்கே தான் ஏதோ ஒன்று நடக்குது, என்னன்னு தெரில. இது ஹைலைட் என்னன்னா, நான் ஆக்சுவலாக அது வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணல. அந்த டைமில் 3 ஆங்கிள், இங்கிட்டு 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 3 சைட்லேருந்தும் லைட் அடிச்சிது. யார் பண்ணுறாங்க இதெல்லாம்? எதை பிளான் பண்ணி பண்ணுறாங்க? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கேமராவில் தெரியுதான்னு பாரு. கைஸ், கைஸ் தெரியுதா? லைட் தெரியுதா? எங்கேருந்து அடிக்கிறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஹலோ, யார் அது? ஏ யார் நீங்க? ஏ